எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சாங்கே முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நல்வின்றா. நான் மாசாயூர் தமிழ் பள்ளியில் 5ஆம் ஆண்டில் பயில்கிறேன். இன்று நான் கோவிட்-19 விழிப்புணர்வு பற்றிய சில தகவல்களை கூற உள்ளேன். கண்களுக்கு கூட தெரியாத நுண்ணுயிரினோ உலகமே நீங்களே போயிருக்கும் என்று 2 வருடங்களுக்கு முன் கூறியிருந்தால் யாரும் நம்பியிருக்க மாட்டார்கள். ஆம், நம்ப முடியாத உண்மை இவ்வுலகத்தில் நிகழ்ந்தது என்றுதான் கூற வேண்டும். அந்த கொடிய நுண்ணுயிருக்கு கொரோனா வைரஸ், அதாவது கோவிட்-19 என்று உலக சுகாதார மையம் பெயரிட்டது. இந்த கிருமி சுவாச நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும் ஒரு பெரிய குடும்பமாகும். இந்த கிருமி முதல் முறையாக சீனாவில் உள்ள வூஹான் நகரில் கடந்த 2019ஆம் ஆண்டில் டிசம்பர் மாதத்தில் தாக்கியது. இந்த கிருமியின் அறிகுறிகள் இரும்பல், சளி, காய்ச்சல், முகரும் இருத்தல், சுவாசிப்பது இருத்தல் ஆகும். இந்த கிருமியால் சிறுவர்கள் முதல் 101 வரை பாதிக்கப்படுகின்றனர். இந்த கிருமியால் சிறுவர்கள் 19,000 பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று நம் அரசாங்கம் அதிர்ச்சியான விளம்பரத்தை இட்டுள்ளது. இதனால் நாம் சிறுவர்களை வெளியே செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இது இந்த கிருமி சில வழிகள் மூலம் நம்மிடம் பரவுகின்றன. அவை பாதிக்கப்பட்டோரிடம் நெருங்கி இருத்தல், பாதிக்கப்பட்டோரிடம் தும்பும்போது அல்லது இருமும் பொழுது அவரின் திரவத்தை நாம் சுவாசிக்கும் பொழுது அந்த கிருமி நம்மிடம் எளிதாக பரவுகிறது. இல்லையோ நாம் பாதிக்கப்பட்டோரின் பொருட்களை தொட்டு அதை நம்மள் அறியாமலே முகத்தை தொடுதல் மூலம் அந்த கிருமி நம்மிடம் பரவுகின்றன. நாம் இந்த கிருமியை சில வழிகள் மூலம் ஒட்டொழிக்க முடியும். அவை வெளியே செல்லும் பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். பாய்த்த முகக்கவசத்தை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும். நாம் வெளியே சென்றால் ஒருவரிடம் 3 அடி தள்ளி நிற்க வேண்டும். நாம் தும்பும் பொழுதோ அல்லது இருக்கும் பொழுதோ கையையோ கைக்குட்டையோ பயன்படுத்தி மூக்கையும் வாயையும் மூடிக்கொண்டு தும்புவோ அல்லது இரும்ப வேண்டும். இறுதியாக நமக்காக பாடுபடும் காவல்துறை அதிகாரிகள், மருத்துவ வீரர்கள் மற்றும் அனைத்து அரசாங்க ஊழியர்களுக்கும் என் நன்றி கூறிக்கொள்கிறேன். நம் வீட்டிலே இருந்து நம் குடும்பத்தையும் நம் சுற்றி உள்ளவரையும் பாதுகாப்போம். ஒழிப்போம், ஒழிப்போம், கொரோனாவை ஒழிப்போம். நன்றி.